தலா 57 விவேகம். ஸோ இதான் இன்னைக்கு ட்ரெண்டு ஆல் ஓவர் வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் போயிட்டே இருக்கு. விவேகம் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துல இருந்து தல ரசிகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் செட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடையே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக மதுரையில் கூட அடங்காத அஜித் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 அடி நீளமும் 50 அடி அகலத்திலையும் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ளெக்ஸ் பேனர் வந்து செட் பண்ணாங்க. ஸோ அதை தொடர்ந்து சென்னையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் சமையல் கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கமும் வட சென்னை அஜித் ரசிகர்களும் இணைஞ்சு ஒரு மிகப்பெரிய இட்லி தயாரிச்சிருக்காங்க. இது என்ன இட்லி அப்படின்னு கேட்குறீங்களா, அஜித் அவர்களுக்கு இது 57வது படம் என்பதால் 57 கிலோ எடையுள்ள இட்லியை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த இட்லியில் வந்து பார்த்தீங்கன்னா தலை அஜித்தோட உருவத்தை செதுக்கியிருக்காங்க. ஸோ உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு இட்லியில் ஒரு நடிகரோட உருவத்தை பதிவு செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த இட்லி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வட சென்னையில் உள்ள பாரத் திரையரங்கில் தான் இந்த இட்லியை இப்போ வச்சுருக்காங்க பார்வைக்காக. ஸோ நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது படத்தோடு சேர்த்து இந்த இட்லி கூட நிறையா பேர் செல்ஃபி எடுப்பாங்க அப்படின்றது இப்போவே நம்ம கட்டாயமாக சொல்லிக்கலாம். ஸோ இந்த செய்தியை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சினிமா சம்பந்தப்பட்ட செய்தியை தெரிஞ்சிக்க சினிமா 720 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.